வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. மா கோலமாய் விளைந்த மதி விருந்து. நினைப்பு மரப்பு மாற்றிருக்க நீ பழகிக்கொள், நினைப்பு மரப்பு மாற்றிருக்க நீ பழகிக்கொள். புலன்கள் அனைத்தும் அடிமையாம் அமைதி கிட்டிடும் மாங்கே. நினைப்பு மரப்பு மாற்றிருக்க நீ பழகிக்கொள். புலன்கள் அனைத்தும் அடிமையாம் அமைதி கிட்டிடும் மாங்கே. ஒன்றையும் நினையாது உன்னையும் மறவாது, ஒன்றையும் நினையாது உன்னையும் மறவாது. நின்ற நிலையாது நீயறி நினைவை நிறுத்தி, நின்ற நிலையாது நீயறி நினைவை நிறுத்தி. நினைப்பு மரப்பு மாற்றிருக்க நீ பழகிக்கொள். புலன்கள் அனைத்தும் அடிமையாம் அமைதி கிட்டிடும் மாங்கே. ஒன்றையும் நினையாது உன்னையும் மறவாது, நின்ற நிலையாது நீயறி நினைவை நிறுத்தி, நின்ற நிலையாது நீயறி நினைவை நிறுத்தி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகள் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மார்கழி மாதத்தில் எழுதிய உரைநடை கவிதைகள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்தில் தொகுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றில் 1955 ஆண்டு மார்கழி மாதம் பாடியுள்ள பாடல்கள் இவ்வாண்டு மார்கழி மாதத்தில் ஒரு சிறு நினைவூட்டலாக அமைகிறது. அவ்வகையில் மார்கழி மாதம் 16 நாள் 31/12/1955 அன்று ஓர்மை நிலை பயிற்சி என்ற தலைப்பில் மகரிஷி அவர்கள் பாடியிருக்கிறார்கள். ஓர்மை நிலை பயிற்சி. நினைப்பும் மறப்பும் அற்றிருக்க நீ பழகிக்கொள். புலன்கள் அனைத்தும் அடிமையாம் அமைதி கிட்டிடும் ஆங்கே. ஒன்றையும் நினையாது உன்னையும் மறவாது, நின்ற நிலையே அது நீ அறி நினைவை நிறுத்தி என்று பாடியிருக்கிறார்கள். ஓர்மை நிலை பயிற்சி. ஓர்மை நிலை பயிற்சி என்ன? என்ன அகத்தவம் ஒன்றி ஒன்றி நிற்க பழகுதல். நினைப்பும் மறப்பும் அற்று இருக்க எந்த எண்ணமும் இடையூறு செய்யாமல், அந்த எண்ணங்களின் தாக்கம் அற்று இருப்பதற்கு நாம் பழகிக்கொள்ளணும். எப்படி பழகிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தா அகத்தவத்தின் மூலமாக பழகிக்கொள்ள வேண்டும். அப்போ அகத்தவம் என்பது ஐம்புலனை அடக்கி அறிவை உயிரில் ஒடுக்கும் பயிற்சியாகும். பின் ஐம்புலனை அடக்கி அறிவில் உயிரை ஒடுக்கும் பயிற்சியாகும். ஆனால் இந்த எண்ணத்தை அடக்க அடக்க ஐம்புலன் அனைத்தும் அடிமையாம் அப்படின்னு அடுத்த வரியில் சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அகத்தவம் பழக பழக உங்களுக்கு ஐந்து புலன்களையும் அடக்கி புருவத்தினிடை அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர, அதாவது ஆக்கினை தவம் செய்ய செய்ய சிந்தை அடங்கிவிடும், ஜீவனே சிவமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த ஓர்மை நிலை பயிற்சியான இந்த அகத்தவத்தை செய்ய செய்ய
தொடர்ந்து பழக பழக புலன்களையும் புலன்கள் அனைத்தும் அடிமையாகும். அப்படி ஐம்புலன்களையும் அடக்கி நாம் அமரும் பொழுது, அதாவது அகத்தவம் பழகும் பொழுது, அறிவு என்பது ஆளுமைக்கு வரும். எதன் மூலம் அறிவு ஆளுமைக்கு வரும் என்று யோசிக்கும் பொழுது, ஐம்புலனையும் அடக்கி மூலத்தை தேடி இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையே உள்ள உயிரை நாம் எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். அந்த உயிரின் மூலமாக தான் நாம் உணர முடியும் எதையுமே. அப்போது அந்த அறிவு என்பது இறைநிலைக்கும் மனநிலைக்கும் இடையே உள்ள அந்த உயிரை தவத்தின் மூலமாக எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். அந்த உயிர்தான் ஆன்மாவின் நிலையையும் இயல்பையும் அறிவுக்கு உணர்த்துகிறது. அதே போல அந்த உயிரின் மூலமாகத்தான் இறைநிலை பற்றிய தெளிவும் நமக்கு இயல்பும் நமக்கு தெரிய வருகிறது. இன்னும் ஜீவனே சிவமாகும் அந்த உயிர்தான் இறைநிலை என்பதையும் அறிவின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆக அகத்தவத்தினை நாம் வந்து தொடர்ந்து பழக பழக கொஞ்சம் கொஞ்சமாக பழகும் பொழுது புலன்கள் அனைத்தும் அடிமையாகும் அப்படிங்கிறாங்க. அப்படி அடிமையாகி நிற்கும் பொழுது அமைதி கிட்டும். அந்த அமைதியான மனநிலையில் தொடர்ந்து ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இப்போ ஒன்றி ஒன்றி நின்று அந்த ஓர்மை நிலை பயிற்சியான தவத்தை பழக பழக அங்கே அமைதி கிட்டும். அதே நிலையில் ஒன்றையும் நினையாது உன்னையும் மறவாது நின்ற நிலையே, அந்த இடத்துல உங்களுக்கு நம்மையும் நினையாது மற்ற வேறு எதை பற்றியும் நினையாத அந்த நிலை தான் வந்து ஓர்மை நிலை அப்படிங்கிறாங்க. அறிவு உயிரை நோக்கும் அகத்தவத்தால் ஐந்து புலன் வென்று ஆட்சியேறும். அந்த அகத்தவம் என்பது அறிவால் உயிரை உணர்ந்து கொள்ளும் முறை. அப்படி அந்த அறிவு உயிரை உணர்ந்து கொள்ளும் பொழுது முதல் பலனாக ஐந்து புலன்களும் அடங்கிவிடும். அறிவு தான் விழிப்பு நிலையில் இயங்கும். அந்த தெளிவான விழிப்பு நிலையில் அறிவு இயங்கும் பொழுது அந்த அறிவினோட ஆற்றல் அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. அறிவு அதிகமாக வேலை செய்யும் அப்படின்னு நம்ம பொருள் கொடுத்துக்கலாம். எப்படி அறிவு அகன்று விரியும், சிந்தனை மேலோங்கும், அதன் ஆராய்ச்சி திறன் கூடும், நுண்மான் நுழைப்புலன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆழ்ந்து ஆழ்ந்து நுணுகி நுணுகி ஆராயும் தன்மையை பெறும். அதே சமயத்தில் அது விரிந்து விரிந்து உண்மையை விளங்கிக் கொள்ளும் ஆற்றலையும் அறிவு பெறும். அப்படி விரிந்தும் ஒடுங்கியும் உணர்ந்து கொள்ளும் ஆற்றலை அறிவு பெற்றுவிடும். எந்த நிலையில் உயிர் ஒடுங்கி நிற்கும் அந்த ஓர்மை நிலையில், அப்படி அறிவு தன்னிலை உணரும் பொழுது அந்நிலையில் அந்த உணரும் பொழுது அந்த நிலையிலேயே அறிவு வந்து தான் தான் இறை மெய்ப்பொருள் என்பதை உணர்ந்து கொள்ளும். அப்போ ஜீவனே சிவமாகும். அப்படி இறைநிலையை உணர்ந்த நிலையில் அந்த அறிவின் உயர்வு தன்மைக்கேற்ப நம்ம பழகும் பொழுது ஒவ்வொரு சிறு மாற்றமாக அறிவு மேன்மையடையும் இல்லையா. அந்த அறிவின் உயர்வுக்கு ஏற்ப அந்த ஆன்மாவின் நம்மோட குணம் எப்படி மாறும்னா, அன்பும் கருணை ஈகை தொண்டு இவற்றின் இயல்பாக நம் குணம் மாறும். அறிவின் இயல்பு மாறும் அப்படிங்க. எந்த நிலையில் நாம் இறையை உணர்ந்து கொள்கிறோமோ அந்த தரத்திற்கு ஏற்ப இறை நிலையின் தன்மையான அன்பும் கருணையும் நம்மிடையே கூடிக்கொண்டே இருக்கும். ஆக இந்த இறைநிலையின் தன்மையை உணர்ந்து கொள்வதற்கும், இறைநிலையே நானாக வந்திருக்கிறது என்னுள் இருக்கும் அதே இறைநிலை அனைத்து உயிர்களிலும் அனைத்து இடங்களிலும் அதே இறைநிலை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளும் ஒரு உன்னத வழியாகத்தான்
ஒருமை நிலை பயிற்சி என்ற அகத்தவத்தை மகரிஷி அவர்கள் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதை நீ அறி நினைவை நிறுத்தி, நான் இதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு அப்படியே விட சொல்லலை. நாம் எந்த அளவு அதை பின்பற்றி பழகி கொள்கிறோமோ அப்பொழுது தான் அந்த இறைநிலையின் தன்மையையும் நாம் சிறுக சிறுக பெற முடியும். அதனால்தான் நீ அறி நினைவை நிறுத்தி என்று நம்மை கூறுகிறார்கள். நினைப்பும் மறப்பும் அற்றிருக்க நீ பழகிக்கொள். புலன்கள் அனைத்தும் அடிமையாம் அமைதி கிட்டிடும் ஆங்கே. ஒன்றையும் நினையாது உண்மையும் உன்னையும் மறவாது நின்ற நிலையே அது. நீ அறி நினைவை நிறுத்தி என்று பாடியிருக்கிறார்கள். இன்றைய பாடலை பாடி கொடுத்த பிரம்மஞானி உத்ரா அம்மா அவர்களுக்கும், இதை ஒருங்கிணைப்பு செய்து உதவி கொண்டிருக்கும் துணை பேராசிரியர் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும், இதை ஒளிப்பதிவு செய்து உதவி செய்து கொண்டிருக்கும் பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களுக்கும், நாள்தோறும் கேட்டு ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கும் அத்துணை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துகளையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.